புதுசாக வர்றாங்க அத்தனை பேருமே சாதிக்கணுங்கிற எண்ணத்தோடு தான் வராங்க. நிச்சயமாக சாதிப்பாங்க எல்லாருமே. சின்ன படம்னு எதுவுமே கிடையாது. சின்ன படம்ங்கிறது எடுக்கிறதுலையோ இல்லை வந்து இப்போ பண செலவுலையோ கிடையாது. மக்கள் அது சின்ன படமாக பெரிய படமாக ஏற்றுக்கணும். அந்த மக்கள் என்னை கைத்தட்டுறாங்களோ அது அது பெரிய படம். ஒரு சின்ன படம்னு யாரையுமே சொல்ல முடியாது. இன்றைக்கி யானை மேலே குதிரை சவாரிங்கிற படத்தில் வந்து ராஜேந்திரன் ஹீரோவா இல்லை யார் ஹீரோன்னு எனக்கு தெரியல. இல்லை கதை தான் ஏன்னா பாக்யராசாட்டம் தான் வந்திருக்காரு. நிச்சயமாக கதை தான் ஹீரோவாக இருக்கும். இந்த படம் வெற்றி பெறணும், மிகப்பெரிய வெற்றி பெறணும். ஏன்னா எல்லாரோட ஆதரவு வேணும். குறிப்பாக வந்து திருட்டு செய்தியை ஒழிக்கணும்னு யாருக்கே சொல்ல முடியும். நாங்கள் எல்லாம் கத்தி கத்தி பார்த்துட்டோம், யாரும் கேட்கலை. திருடனாக பார்த்து தெரிந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி முடியவே இல்லை. வேறு எந்த ஸ்டேட்லேயுமே திருட்டு செய்தி கிடையாது. கர்நாடகாவில் திருட்டு செய்தி வச்சா கடையை குளித்துடுவாங்க, கேரளாவில் வாங்கவே மாட்டாங்க, ஆந்திராவில் விற்கவே விற்காது. தமிழ்நாட்டில் தமிழ் சினிமாவை அழிக்கணும்னு வேறு மாநிலத்தில் உள்ளவங்கள வேற்று ஆட்களை வந்து நம்ம திருடி, நம்ம சொத்தை திருடி தமிழர்கள் எடுக்கிற பணம்லாம் நஷ்டம் அடையணும்னு யாரோ பண்ணுற சதி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் எல்லாம் திருட்டு செய்தி பார்க்கலனாலே, அடுத்தவன் பொருளை திருடலைனாலே தமிழர்கள் திருட மாட்டோம், யார் பொருளையும் திருட மாட்டோம். வந்தாரே வாழ வைக்கும் தமிழகம், ஆனால் வந்ததுக்கப்புறம் நம்மளை ஏக்கிறாங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திருட்டு செடி பார்க்க மாட்டீங்க, பார்க்க மாட்டீங்களா? திருட்டு செடி யாரும் கைத்தட்டவே இல்லை, கை தூக்கவே இல்லையே. எல்லார் மனசுலையும் திருட்டு செடி பார்க்கணும்னு இருக்குது. உங்கள் பொருளை நாங்கள் திருடினா எப்படி இருக்கோம், எங்கள் பொருளை நீங்கள் திருடினா எப்படி இருக்கோம், அதான் திருட்டு செடி. அதை பார்க்காதீங்க, தயவு செஞ்சு பார்க்காதீங்க. இந்த நேரத்தில் நான் உங்களை கேட்டுக்கிறது, திருட்டு செடிக்கு எதிராக ஒரே ஒரு ஆள் பார்க்க மாட்டேன்னு சொல்லுங்கள் பாப்போம். உண்மையிலே 10 பேர் சொன்னீங்க, 10 பேர் நன்றி. ஒருத்தராக தான் திருந்த முடியும். 18 படி யாருன்னா 1st படி ஏறி தானே ஆகணும். அதில் என் நண்பன் ஒரு 10 பேர் இருக்காங்க, ஒட்டு மொத்தமாக சொல்லணும். இப்போ என் பொருளை நான் எடுத்துக்கலாம், ஆனால் உங்கள் பொருளை நீங்கள் வச்சுக்கலாம். உங்கள் பொருளை நான் திருடக்கூடாது இல்லையா? திருடக்கூடாதில்ல அப்படி திருடுறாங்க. அந்த திருட்டுக்கு நம்ம ஒத்து போக வேண்டாம். திருட்டை ஒழிக்கணும். தமிழ்நாடு சுதந்திரமாக பல முதற்களை கொடுத்த தமிழ்நாடு மட்டும்தாங்க. இன்றைக்கி புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும், புரட்சித் தலைவர் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், டாக்டர் கலைஞராக இருக்கட்டும், இன்றைக்கி கேப்டன் விஜயகாந்தாக இருக்கட்டும், எல்லாருமே சுப்ரீம் சார் சரத்தாக இருக்கட்டும், இன்றைக்கி எல்லாமே ஒரு அரசியல்னா யாருன்னா சினிமாலேருந்து வர தான் வர்றாங்க. ஆனால் அந்த மாநிலத்தை திருட்டு செய்திங்கிற ஒரே ஒரு அரக்கன் வந்து அழிக்குது. எத்தனை தயாரிப்பாளர் படம் எடுத்துகிட்டு என்ன கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? அந்த கஷ்டம் வரக்கூடாது. நீங்கள் இருக்கிறவங்க ஒரு 10 பேரில், 100 பேரில், 1000 பேரும் திருட்டு செய்தியை நீ பார்க்கவே மாட்டேன்னு சபதம் எடுத்துங்க. நிச்சயமாக நம்ம தமிழ் படம் மிகப்பெரிய வெற்றிகள் அடையும்.